வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 UAE ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நேற்று நடந்து முடிஞ்சது நியூசிலாண்டோட. அண்ட் இந்தியா படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவர் ஸ்டார்ட் ஃபார் இந்தியன் உமன்ஸ். ஸோ ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் இருந்தாங்க இந்த ஒரு பர்டிகுலர் லாஸ். அண்ட் என்டையர் இந்தியன் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஏன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து கம்பேர் டு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதாவது மென்ஸ்க்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அதை தான் உமன்ஸுக்கும் பிசிசிஐ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேர் அவங்களுக்கு கிடைக்குது. ஃபெசிலிட்டிஸும் மென்ஸுக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் உமன்ஸுக்கும் கிடைக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாட்சில் போயிட்டு இருக்கு உமன்ஸ் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நடந்து முடிஞ்சிச்சு, 2வது வருஷம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இந்தியன் உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு இந்த வேர்ல்டு கப்பில். எஸ் டஃபான குரூப்ல இருக்காங்க, கண்டிப்பா அதை சொல்லியே ஆகணும். பட் ஸ்டில் தோக்குறது பிரச்சனை கிடையாது. பட் அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைட் ஆகுது கொடுத்துருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு படு தோல்வி ஃபார் இந்தியா. இதனால என்ன ஆகுதுன்னா செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமையில வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சே நியூசிலாண்டோட நம்மது எனக்கு தெரிஞ்சது ஓகே இட்ஸ் கோயின் டு பி டஃப், இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸின்னு. பட் நெவர் தாட் வந்து இந்தியா இப்படி லூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் துபாயில நடந்தது. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா துபாயில சேசிங் தான் பெஸ்ட். ஏன்னா 2021 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா T20 வேர்ல்ட் கப் விளாண்டாங்க மென்ஸ். அந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப் யார் யாரெல்லாம் சேஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் ஒரு பெருசா இல்ல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆற டீம்ஸ் தான் வந்து வின் பண்றாங்க பிராக்டிஸ் மேட்சஸ்ல, அது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. சோ இந்தியா டாஸ் தோக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஆஹா இந்தியா சேஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஹியூஜ் கிரெடிட் டு நியூசிலாண்ட். நம்ம வந்து இந்தியாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி, பட் அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தி நியூசிலாண்ட் உமன்ஸ். என்ன ஃபேன்டாஸ்டிக்கா ஆக்சுவலா அடாப்ட் ஆனாங்க தெரியுமா அந்த கண்டிஷன்ஸ்க்கு, அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டுச்சுங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை வந்து விளையாடிட்டு போயிருக்கலாம், பட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளேயிங் லெவனா இருக்கட்டும் இல்ல அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்ட்னால அடாப்ட் பண்ண முடியுது. ஆனா இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் அதிகமா விளையாடிருக்காங்க. புரியுது அவங்களுக்கு அந்த ஸ்லோ பிச்சில் டேர்ன் ஆகும். பட் இந்தியா ஏன் அடாப்ட் பண்ணலை, பட் தேர் நாட் ஸ்விட்ச் ஆன். அதாவது அவங்க ஃபீல்டிங்காக இருக்கட்டும் அண்ட் சர்டைன் பார்ட்டில் அவங்க போட்ட அந்த லூஸ் பால்ஸாக இருக்கட்டும், பேட்டிங்கோட இன்டென்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கிது. ஃபீல்டிங் என்றைக்குமே அவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த வேர்ல்டு கப் அப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படியாவது ஃபுல் எஃபர்ட் போடுவாங்கன்னு நினச்சோம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வின் பண்ணணும்னா ஃபீல்டிங்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாட்சில் இல்லைனா கூட ஓரளவுக்கு டீசென்ட்டா பண்ணணுங்க. நீங்க வந்து கையில வர கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ நீங்க வந்து குவாலிஃபைர், அதாவது செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆக மாட்டீங்கன்றதா உண்மையான ஒரு விஷயம். அண்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க நியூசிலாண்ட். அண்ட் தே ஸ்கோர் 160-150 வந்தாலே இந்தியாவுக்கு கஷ்டம்ன்ற மாதிரி தோணுச்சு. 160 போதே கிளியரா தெரிஞ்சது இட்ஸ் கோயின் டு பி அ வெரி வெரி டிஃபிகல்ட் சேஸ் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ கிரேட் ஸ்டார்ட் ஃப்ரம் சூசி பெட்ஸும் ஜார்ஜியா பிளிமரும் சாம காட்டு காட்டினாங்க. இன்ஃபேக்ட் 67 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பேஸ் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க. இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா ரெண்டு பேர் ஓப்பனர்ஸ் விளாட்ற விதத்தை பார்க்கும்போது இல்லை இது ஒரு 180-190 போகும் போல இருக்கு இந்த ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சு. ஸோ நல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கோர் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க டைம் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. அவங்க 22 பால்ஸ் 12 ரன்ஸ் என்னவோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இன்னொரு பக்கம் சோஃபி டிஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக விளாண்டாங்க. ஸ்கோர் போர்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 57 நாட் அவுட். ஸ்ட்ரைக் ரேட் 140-150 ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. நிஜமாவே அவங்க இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷலாக வந்து அமைஞ்சது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹாலிடே அப்படின்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவங்களும் வந்து ஒரு 3-4 அடிச்சாங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அதனால தான் அவங்களால அந்த 160 ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, விச் வாஸ் அ வெரி குட் ஸ்கோர் அந்த கண்டிஷன்ஸில். அந்த டவுட்டுமே இல்லை. இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா தீப்தி சர்மா இருக்காங்களே, ஷி ஹேட் அ வெரி பேட் டே. 4 ஓவர்ஸ் 45 ரன்ஸ் நிஜமாவே ரொம்ப போரா போட்டாங்க. ஏன்னா ஃபீல்டிங்லயும் சரி அவங்க ஒரு மாதிரி ஆக்டிவா இல்ல, போலிங்லயும் ரொம்ப போரா போட்டாங்க. அவங்கள தவிர ஆக்சுவலா மத்த போலர்ஸ் எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. இன்ஃபேக்ட் பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஷா சோபனா சூப்பரா போட்டாங்க. அட் த சேம் டைம் அருந்ததி ரெடியும் நல்லா போட்டாங்க. ரேணுகா சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல சூப்பரா போட்டாங்க. ஓவராலா அவங்க எக்கனாமி ரேட்லாம் ரொம்ப டீசெண்டா இருந்தது. ஷேங்கா பட்டேலும் கொஞ்சம் டைட்டா போட்டாங்க. ஒன் பிக் சர்ப்ரைஸ் வாஸ் பூஜா வஸ்திராக்கருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க ஹர்மன் பிரீத் கோர், 9 ரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டாக்கே எடுத்துட்டு வரல, ஏனே தெரியல. ஏன்னா பூஜா வஸ்திராக்கர் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வேணா கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்கலாம், பட் இன் பிட்வீன்ல அவங்களுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த லென்த் பால் போடுவாங்க அண்ட் ஷி கேன் ஆல்சோ போல் கைண்ட் ஆஃப் அந்த யாக்கர்ஸ் எல்லாம். ஏன் அவங்கள கொண்டு வரலன்றதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி ஃபீல்டிங் ப்ராப்ளம், இந்தியாவுக்கு ஃபீல்டிங் மட்டும் ப்ராப்ளம் இல்ல, ஹர்மன் பிரீத் கோரோட கேப்டன்ஷிப்பும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்வெஸ்டினபிளா தான் இருக்கு. ஏன்னா ஏஷியா கப் ஃபைனல்லையும் பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த அந்த டிசிஷன்ஸ், போலிங் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
நிறைய தவறுகள் செஞ்சாங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் அது பயங்கரமா தெரிஞ்சுது. சோ கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன்னா பூஜா வஸ்திராகர் இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். பேட் டே ஃபார் ஹதித்தி சர்மன் கிளியரா தெரிஞ்சுது ரெண்டு ஓவர் கொடுக்கும் போதே. எதுக்கு நீங்க நாலு ஓவர் கொடுக்கணும்? அதுக்கு போது நீங்க ஸ்ரீயங்கா பட்டேல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க மூணு ஓவர் தான் போட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி தீப்தி சர்மா 4 ஓவர்ஸ் 45 ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அதுவே சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஒரு 160 சேஸ் பண்றதுக்கும் ஒரு 140 சேஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீல்டிங் எஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் டிசப்பாயிண்டிங் கேப்டன்ஷிப் ஃப்ரம் ஹர்மன்பிரீத் கோர்னு கண்டிப்பா சொல்லுவேன். அட் த சேம் டைம் ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு நியூசிலாந்து கேப்டன் சோஃபி டிஃபென்ஸ். செம்மையா விளையாடினாங்க. தே ஹேட் த இன்டென்ட், அதாவது அந்த நியூ பால்ல ஸ்கோர் பண்ணணும் அந்த ஒரு இன்டென்ட் இருந்தது பாத்தீங்களா, பிளிம்மருக்கும் சரி சூசி பர்ட்ஸ்க்கும், அது அவங்களுக்கு பயங்கரமா கை கொடுத்துச்சு. சோ கம்பைன் டீம் எஃபர்ட் அது கண்டிப்பா அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தாலும். அண்ட் சேசிங் டஃபா இருக்க போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூசிலாந்து பிளேயர்ஸ் எப்படி சூப்பரா அடாப்ட் ஆனாங்க இந்த கண்டிஷன்ஸ்ல. பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் இல்ல போலர்ஸுமே ஓகேங்களா. ஜெஸ் கேர் அவங்க கொஞ்சம் லைட்டா லூஸா போட்டுட்டு இருந்தாங்க. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் எல்லாம் பெருசா போடல அந்த அளவுக்கு த்ரெட்டால. ஆனா இடன் கார்சன் ஒரு ஆஃப் ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க. சம போலருங்க, இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த பெர்ஃபெக்ட் போலர் அவங்க. ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதாவது தூக்கி எல்லாம் போடுறது இல்லை, நல்லா அடிச்சு அடிச்சு போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு சீக்கிரம் அவங்க லென்த்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி விளையாட முடியல, புரியுதா உங்களுக்கு? குயிக்கா இருக்காங்க ஏர்ல. சோ என்னதான் அவங்க 4 ஓவர்ஸ் 34 ரன்ஸ் கொடுத்தாலும், ஏன்னா அவங்க வந்து அட்டாக்கிங் போலர், அப்பப்ப கொஞ்சம் ரன்ஸ் போவாங்க, ஆனா விக்கெட் டேக்கிங் போல. ஒரு பக்கம் நீங்க ரோஸ்மெரி மேயர் வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்கலாம். தகுஹு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்பெல், அதாவது சாரி இன்பிட்வீன்ல வந்து சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். பட் யான் வந்து கிரெடிட் கொடுக்க போறது கார்சனுக்கு தான். ஏன்னா கார்சன் தான் மெயின் 2 விக்கெட்டை வந்து தூக்குனாங்க. ஒன்னு ஷஃபாலி வர்மா ஏர்லியரா, அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ஸ்மிதி மந்தனா. இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் மட்டும்தான் ஒரு நின்று ஒரு 35-40 அடிச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் ஒரு மொமெண்டம் கொடுத்தா மட்டும்தான் இந்தியன் மிடில் ஆர்டர் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏர்லியர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஜென்ரலா இந்தியன் உமன் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பாஸ்ட்ல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அவங்க எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல்மோஸ்ட் ஆன் த கேம் அந்த டைம்ல, கிளியரா தெரிஞ்சுது, புரியுது அவங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பா கிரெடிட் கார்சனுக்கு தான் கொடுப்பேன். அப்புறம் இந்தியா வேர் ஆல்ரெடி இந்த பேக் ஃபுட், அதுக்கப்புறமா வந்து ரோஸ்மெரி மேரும் சரி தகுவும் சரி அந்த ஒரு நங்கூரத்தை போட்டாங்க, ஸ்லோவர் பால்ஸ் போட்டாங்க, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டாங்க. ரோஸ்மெரி மேர் 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்க, தகுவு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சோ ஒன்ஸ் அகேன் எப்படி பேட்டிங்ல ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் சொன்னோம், அந்த மாதிரி போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டிட் அ கம்பைன்ட் எஃபர்ட். இன்ஃபேக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப்புக்கு வரதுக்கு முன்னாடி 10 மேட்ச்ல 10 லாஸ் நியூசிலாந்து T20ல. அப்ப பாத்துக்கோங்க, 10 மேட்ச் அடி 10 தோத்துட்டு வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்ல கம்பேக் ஆகி வின் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பூஸ்ட் தியர் கான்பிடன்ஸ். அண்ட் இந்தியா பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இது தேவர் லைக் இந்தியா தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க, நிறைய பேர் அதான் நினைச்சிருந்தோம், நான் கூட அதான் நினைச்சேன். நியூசிலாந்து என்னதான் நல்ல டீமா இருந்தாலும் இந்த மாதிரி துபாய் கண்டிஷன்ஸ்ல மேபி இந்தியா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதான் நடக்கல. இன்ஃபேக்ட் கிரஷ் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து உமன்ஸ், இந்தியன் உமன்ஸை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, ரெண்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்க. ஹர்மன்பிரீத் கோரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்களும் எல்பிடபிள் ஆயிட்டாங்க. பட் இந்தியாவோட மிடில் ஆர்டர் மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து அமைஞ்சது. ஏன்னா ஸ்லோ விக்கெட்ஸ்லாம் அவங்களுக்கு ஆடி பழக்கம் இருக்கு. ரிச்சா கோஷும் சரி அந்த பக்கம் தீப்தி சர்மாவும் சரி டைம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த கண்டிஷன்ஸ்லதான் நீங்க பிறந்து வளர்ந்து காலகாலமா ஆடிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க என்னவோ ஃபாரின் கண்ட்ரி பேட்ஸ்மேன்ஸ் ஆடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் பவர் ஹீட்டிங் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு, சர்க்கிளுக்கு மேல பால் போலங்க. இந்த ஷார்ட் செலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க, ஜெமிமா ரோட்ரிக் ஸ்வீப்லாம் நல்லா விளையாடுறாங்க, டக்குன்னு தூக்கி ஒன்னு அடிக்கணும்னு பார்த்தா சர்க்கிளுக்குள்ள தான் பால் போகுது தவிர சர்க்கிள் மேல போக மாட்டேங்குது. தீப்தி சர்மாவும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பேட்ஸ்மேனும் எடுத்துக்கோங்க, நிஜமாவே பவர் ஹீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லேக் ஆகுது இந்தியன் உமன்ஸ்க்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு பிளேயர் கூட இன்னும் ஒரு 25-30 அடிக்கல, அதாவது அந்த கேம் அவேர்னஸ் இல்ல ஃபீல்டிங்ல கூட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா சோஃபி டிஃபைனர் ரன் அவுட் பண்ணிருக்கலாம் தீப்தி சர்மா, அந்த எண்ட்ல த்ரோ அடிச்சிருந்தா. அவங்க பாருங்க, அவங்க பாட்டுக்கு ரிலாக்ஸா அப்படி எடுத்துல, அவங்க செகண்ட் ரன் வராங்களா இல்லையான்னு கூட தெரியல, அவங்க பாட்டுக்கு எடுத்து போலருக்கு வந்து அடிக்கிறாங்க. அப்போ உனக்கு அந்த மேட்ச் அவேர்னஸே இல்ல, ஒரு வேர்ல்டு கப் விளாடுற மேட்ச் அவேர்னஸே விளையாட இல்லாம இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டபிளே கிடையாதுல. அதே வகையில பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு, லைக் அமலேக்கரோட ரன் அவுட், புரியுது அவங்களுக்கு செகண்ட் ரன் போகும்போது அதுக்குள்ள அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா கேப் கொடுத்துட்டாங்க தீப்தி சர்மாக்கு, அதுக்குள்ள கோர் அங்க ரன் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அம்பையர் சி என்ன பொறுத்தவரைக்கும் அதுல ஆர்கியூ பண்றது எதுவுமே இல்ல. ஹர்மன்பிரீத் கோரும் சரி அந்த பக்கம் அமுல் முசும்தார் கோச்சும் சரி எதுக்காக அம்பையர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணும்? ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அம்பையர் கேப் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் டெட் பால் தான். பட் எனக்கு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா, சின்ஸ் அங்க டெஃபைன் ஸ்டார்ட் பண்ணதுனால அங்க வந்து ஹர்மன்பிரீத் கோர் த்ரோ அடிச்சாங்க, அதனால அந்த விக்கெட்டை கிளைம் பண்ணாங்க. அதனால இவங்க சைட்லயும் நான் பெருசா குற்றம் சொல்ல மாட்டேன், அம்பையர் சைட்லயும் பெருசா குற்றம் சொல்ல மாட்டேன். பட் எண்ட் ஆஃப் த ரூல் என்னன்னா
கேப்பை ஒன்ஸ் அம்பையர் வந்து போலர் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அது டெட் பால் தான், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலுமே. ஸோ அதனால அந்த ஒரு கான்ட்ரவர்சி ஒரு பெரிய விஷயமா ஆகணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அது ஒரு பக்கம் ஓரமா போகட்டும். ஸோ டெஃபினட்டா இந்தியா வில் பி டிசப்பாயிண்டட், ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், இந்த கேம்ல அவங்க ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த கேம்ல அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அதை தான் நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ணணும். தவிர அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ரீல் போடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ட்ரிப் போறாங்க, சி அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பத்தி தான் நம்ம பேசணும். எதுக்கு எஸ் நம்ம கண்டிப்பா இதை சொல்லலாம், மென்ஸ்க்கு ஈக்குவலா சாலரி கொடுக்குறாங்க, அதுக்கேத்த மாதிரி அவங்க விளையாடணும்ன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் ஓவர் போர்டா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாக்கோட சான்சஸ் வந்து கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு, ஏன்னா நியூசிலாண்டோட தோத்துட்டோம். இதுக்கப்புறம் மூணு மேட்ச் தான், ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோட கூட இந்தியா வின் பண்ணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா அடிக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம். சோ இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானோடய ஸ்ரீலங்காவோடய யாரு கூடயாவது தோக்கணும், இந்தியாவும் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை அடிக்கணும். ஆஸ்திரேலியாவோட தோத்தாலும் சின்ஸ் நியூசிலாந்து வேற ஏதாவது ஒரு டீமோட தோத்ததுனால சில வாய்ப்புகள் இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். இல்லைன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் த்ரீ மேட்சஸுமே வின் பண்ணி ஆகணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ரன் ரேட்ல, இந்த மேட்ச் தோத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தோத்தது மட்டும் பிரச்சனை இல்ல, 58 ரன் வித்தியாசத்துல நீங்க தோத்துருக்கீங்கன்னா உங்க ரன் ரேட் எங்க போய் நிக்கும்னு பாத்துக்கோங்க. இங்கதான் இந்தியா வந்து ரொம்ப தவறு செஞ்சுட்டாங்க. ஏன்னா அதைதான் சொல்ல வந்தேன், அந்த மேட்ச் அவேர்னஸ் இல்ல. அதாவது ஒரு பிளேயர்ஸ் விளையாடும் போது நம்ம கொஞ்சமாவது கேம் எடுத்துட்டு போவோமே, ஒரு 130-140 அடிப்போமே அப்படின்ற ஒரு இன்டென்ட்ல கூட இல்லாம விளையாடுனதை நினைக்கும் போதுதான் இந்த ஒரு டீம் ப்ரிப்பேர்டா ஆக்சுவலா வந்திருக்காங்களா இந்த வேர்ல்டு கப்புக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்விகள் கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது. எனக்கு அப்படிதான் தோணுது, எல்லாம் ப்ரிப்பேர்டுன்னு எல்லாம் முன்னாடி பயங்கரமான பில்டப் எல்லாமே இருந்துச்சு. பட் கேம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா போலிங்லயும் ஓகே சுமாரா போட்டாங்க, ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. ரிச்சா கோஷ்லாம் விக்கெட் கீப்பருங்க, அவங்க ஹை கேச்சஸ் போகும்போது யார் கம்ஃபர்டபுளா பிடிக்க முடியும்னா விக்கெட் கீப்பர்னால தான், ஏன்னா அவங்க கிட்ட அந்த விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் இருக்கு. அவங்க இதுவே அந்த கேட்சை விட்டதை நீங்க பாத்தீங்கன்னா பால வந்து ஜென்ரலா நீங்க கிளவுஸ் வச்சுட்டு வாங்கி கேட்ச் பிடிப்பீங்க, ஓகே அவங்க பால முட்டுறாங்க. சோ எனக்கு இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, ஃபீல்டிங் ஒரு பிரச்சனை தான், கீப்பிங் ஸ்கில்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, ஓகே பிளஸ் என்ன ஒரு இன்டென்ட்ல அந்த பால பிடிக்க போனாங்க அவங்களுக்கு நார்மலா ஒரு கீப்பர் எப்படி கேட்ச் பிடிக்கணும்ன்றது தெரியுமா? ஏன்னா ஹைலைட்ஸ்ல ஒரு ஒரு தடவை அவங்க அந்த கேட்சை விடும் போது பார்க்கும் போதுல கையில பட்டு விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, இன்ஃபேக்ட் அவங்க அந்த பால வந்து முட்டுறாங்க. சோ ஷி வாஸ் டோட்டலி என்ன சொல்றது, ஒரு பெரிய மெஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த ஒரு கேட்சை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ கண்டிப்பா ரிச்சா கோஷும் கீப்பிங் பயங்கரமா டெவலப் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி வேர்ல்ட் கப் மேட்சஸ்ல இந்த மாதிரிலாம் கேட்ச் விட்டா கேமே சேஞ்ச் ஆயிடும். 47 பேட்டை விட்டாங்க சுசி பர்ட்ஸ், அதுக்கப்புறம் 20 ரன் ஓப்பனிங்ல எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல் ஆக்சுவலா. அதே மாதிரி ரேணுகா சிங்கும் சரி, ஏசிய கப்ல இருந்து பாக்குற அந்த மிஸ்ஃபீல்ட்ஸ், காலுக்குள்ள உடுறது, பவுண்டரி, இதெல்லாம் அப்படியே தான் நடக்குது. ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரியே தெரியல இந்தியா பொறுத்தவரைக்கும். டெஃபினெட்லி இஃப் தே வாண்ட் டு குவாலிஃபை ஃபார் த செமிஃபைனல்ஸ், இந்தியா ஹாவ் டு பிரிங் தேர் ஏ கேம் வித் குட் ஃபீல்டிங் இந்த ரிமைனிங் த்ரீ மேட்சஸ், இல்லைனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். இப்பவே பார்த்தீங்கன்னா 50% இல்லை 60% அவங்க செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் மேட்சஸ்லாம் நல்லா விளாடுவாங்க. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரெண்டு நெக்ஸ்ட் மேட்ச், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.